ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள், மகாராஷ்டிரத்தில் நடத்தப்படும் ஆட்டுவந்தி பண்டையம் ஆகியவற்றுக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணையை சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசன அமர்வு நேற்று தொடங்கியது. மத கலாச்சார விழாவாக ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது என்றும், இந்த போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளப்படுகிறது என்றும் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை நீதிபதி கே எம் ஜோசப் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. நீதிபதிகள் குத்துச்சண்டை வால் சண்டை போட்டிகளில் காயங்கள் ஏற்படும் என்று தெரிந்துதான் கவனத்துடன் வீரர்கள் பங்கேற்கிறார்கள், ஆனால் விலங்குகளுக்கு சட்டப்படி இந்த சுதந்திரம் உள்ளதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 29 தேதிக்கு ஒத்திவைத்தனர்.